சென்னை நுங்கம்பாக்கத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் மாபெரும் அன்பின் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் உட்பட பல்வேறு மத தலைவர்களும் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தனர். விழா மேடையில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முதல்வருக்கு முன் வைத்தார். அந்த கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என விழா மேடையிலேயே முதல்வர் உறுதி கூறியிருக்கிறார். சமீப காலமாக எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்களுடைய வெறுப்பு பேச்சுக்கள் ஏன் தமிழக ஆளுநருடைய கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் மீதான அவதூறு பேச்சுக்கள்? கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் ஏதோ வரலாற்றை திருத்தி எழுதிவிட்டார்கள் என்று தினமும் குற்றச்சாட்டு. முதல்வர் அவர்களே, நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு உதவும் வகையில் உபதேசியா நலவாரியம் உள்ளிட்ட பலவற்றை தந்திருக்கிறீர்கள். அவற்றிற்கு எல்லாம் நாங்கள் கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் உரித்தாக்குகின்றோம். எங்கள் கிறிஸ்துவத்தில் பல்வேறு திருச்சபைகள் உள்ளன. அனைவருக்கும் இந்த மேடையில் இடம் தர முடியாத சூழ்நிலை. அவர்கள் உங்கள் முன் சில கோரிக்கைகளை வைக்க சொன்னதை மிக சுருக்கமாக நான் உங்களிடம் வைக்க விளங்குகிறேன். சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்திற்கு உள்ள தடைகளை நீக்கி பலாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்களை காண அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை. அதோட ரெண்டாவது கோரிக்கை, ஒன்றிய அரசுக்கு கல்வி உரிமை சட்டம் 2009 காரணம் காட்டி மெட்ரிக் பள்ளிக்கு முந்தைய சிறுபான்மை மாணவர்களுக்கான உதவித்தொகையை ரத்து செய்துள்ளது. 500,000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே தாயில்லம் கொண்ட முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினால் பதில் கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் 500,000 பேர் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை. எனவே அந்த கல்வி உதவித்தொகையை நமது அரசாங்கமே வழங்க முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அன்போடு கோரிக்கை வைக்கின்றேன். சொந்த இடங்களிலே தேவாலயங்களை கட்டி வழிபடவும், பல்வேறு தடைகளை நீக்கி அனைத்து மதத்தினருக்கும் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் வழிபாட்டு நெறிமுறைகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய பாஸ்டர்கள்லாம் வைக்க சொன்னீங்க. அன்போடு கோரிக்கை வைக்கின்றேன். இணைக்கா பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்ன அந்த மூன்று கோரிக்கைகள் என்ன, அதுக்கு ஏதாவது சொல்லு. என்ன நீங்கள் சொல்லுவதை என்னுடைய செவிகளை விடாமல் இல்லை. இங்கே பேசிய பலரும் அதை குறிப்பிட்டு சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிதியினுடைய ஆதாரம், இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பற்றியெல்லாம் அவர்கள் விளக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் முதலமைச்சருடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எனக்கு புரியாமல் இல்லை. ஆக ஒன்றிய அரசு அதை முறையாக செய்வதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மாநில அரசு எந்த வகையில் அதற்காக உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நிச்சயமாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.